இங்கே வந்து ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பர்கர் தான். எக்ஸ்ட்ரா வந்து 99 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரைஸும் ஜூஸும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ மட்டன் வந்து நல்லா வந்து சாப்ஸ் பண்ணி அது கூட வந்து ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு ஒரு டிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கும் பொழுதே பயங்கர டெம்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது எனக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்குது. மறுபடியும் ஃபஸ்ட் டைமாக வந்து மட்டன் பர்கர் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த பர்கர் சாப்பிட்றதுல என்ன ஒரு கஷ்டம்னா அந்த முழுசாக எடுத்து வாயில் வைக்கிறது தான் கஷ்டம். சக்சஸ். இது நான் அப்படி வச்சு அழுத்தின உடனே பாத்தீங்கன்னா ஃபுல் லேயரோட அப்படியே போயிருச்சு. அவ்வளோ சாஃப்டியா இருக்கு பண்ணு. கடைக்கு நான் சூப்பரா இருக்கு. பர்கர் சாப்பிட்றதுக்குன்னு வருவோமா? சிக்கன் பர்கரை பாதி காலி பண்ணிட்டான் தேஜாய். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்க பர்கர் 23 அப்படின்ற இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். தேஜாய்க்கு வந்து லீவ் விட்டாச்சு பொங்கல் ஹாலிடே. ஸோ நம்ம வந்து விதவிதமாக வந்து பர்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அடையாரில் இருக்க பர்கர் 23 வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அண்ட் வந்து பைக் பார்க்கிங்கும் வந்து அந்த சைடில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு நீட்டான ஆம்பியன்ஸில் சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்து அப்படியே வந்து உள்ளே போகலாம். வாங்க, என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சாப்பிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பர்கர் ஷாப்புக்குள்ள வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் வந்து பயங்கர ரிச்சான லுக்கில் அப்படியே நல்லா நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் ஷாப்புக்கு வந்து எவ்வளோ பெரிய பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாடிலேயும் வந்து பிளேஸ் இருக்குது. நாம் வந்து மாடியில் தான் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். சரி வாங்க, மாடியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. என்னன்றதெல்லாம் அப்படி சாப்பிடும்போது சொல்கிறேன். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வந்து மட்டன் பர்கர்ஸே இருக்காது. இங்கே வந்து தான் ஸ்பெஷலாக நாங்கள் மட்டன் பர்கர்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வித் எங்களோட பன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாஷ் பன்ஸ், விச் இஸ் வெரி வெரி ஹை குவாலிட்டியோட பன் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணுற பன்ஸ் தான் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். லோக்கல் பன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும். லோக்கல் பன்ஸ்க்கும் இந்த பன்ஸ்க்கும் இது வந்து மெல்ட் ஆகும். சாப்பிடும்போதே உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டே வரும். வி ஹாவ் அ கப்பிள் ஆஃப் பார்க்கிங் கூட இருக்குது எங்ககிட்ட. 9 cars அந்த டைமில் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேசியஸ் அண்ட் வி யூஸ் டு கேர் அபவுட் அவர் கிளைண்ட்ஸ் ஆஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர்ஸ், வெஜ் பர்கர்ஸ், மட்டன் பர்கர் பார்த்தீங்கன்னாக்கா தின்னாக இருக்கும். எங்களோட இது நல்லா திக்காகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் மீட்ஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வி ஓன்ட் பி ஹேவிங் அ ஃப்ரோசன் ஃபுட்ஸ். மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்கலாம், பட் இங்கே வந்து டெய்லி ஃப்ரெஷ் மீட்ஸ் மட்டும் தான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பேட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இன்ஹவுஸ்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பேட்டிஸ் தான் நாங்கள் வந்து இது பன்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்குறோம். வெளியிலேருந்து வர்றது தான் எங்ககிட்ட ஃப்ரோசன்ஸில் கிடையாது. வி வில் பி மேக்கிங் இட் அவர் ஓன் பேட்டி ஓவர் ஹியர். லைக் சிக்கன், வெஜ் அண்ட் ஃபிஷ் எல்லா பேட்டிஸும் நாங்களே இங்கே ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வி ஹாவ் அ 2 kitchens ஓவர் ஹியர். லைக் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு தனித்தனி கிச்சன்ஸும் இருக்குது. வெஜ் நிறைய பேர் வந்து இங்கே வந்து வெஜிடேரியன்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் அ செப்பரேட் கிச்சன் ஃபார் வெஜ் அண்ட் நான்வெஜ். ஏன்னா நிறைய பேர் வந்து மிங்கிள் ஆகிடும்ன்ற பயம்லாம் வரும். ஸோ அந்த பயம்லாம் இங்கே தேவையே இல்லை. எல்லாருக்குமே நாங்கள் தனித்தனியாக தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு. இப்போ 9 cars பார்க் பண்ணும்போது எங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஸ்பேஸ் இல்லைன்னாக்கா நாங்கள் வேலை பார்க்கிங் டிரைவரை வச்சுட்டு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹாவ் அ ப்ரொவைடிங் வைஃபை ஃபெசிலிட்டி. அவங்க வந்து கஸ்டமர்ஸ் யாராவது வந்துட்டு ஃபுல் டே கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தே யூஸ் டு கெட் தேர் லேப்டாப்ஸ் அண்ட் யூஸ் டு சிட் இன் த மார்னிங், தே வில் மூவ் அட் ஈவினிங். அந்த மாதிரி வரைக்கும் நாங்கள் வைஃபை ஃப்ரீ வைஃபை தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போக போகிறோம். அதுக்கே லிஃப்ட் இருக்குது. வாங்க போகலாம். ஓகே, இப்போ நமக்கான அந்த பர்கர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பர்கர் தான். அதாவது மட்டனில் வந்து பர்கரா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஆச்சரியப்படலாம். நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட்ட இடத்துலலாம் வந்து நான் பர்கர் சாப்பிட்ருக்கேன், நிறைய சிக்கன் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். மட்டனில் நான் இதை ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். இவங்களோட பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்கிற பாஸ் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பிராண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதோட இது தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இவங்க வந்து அதே பேர் இல்லாமல் வந்து பர்கர் 23 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மாதிரி தான் அவங்க எல்லாமே இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் காம்போஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பர்கர் வந்து வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 99 rupees வந்து பே பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரைஸும் இந்த வந்து ஜூஸும் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு காம்போ மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிக்கனுக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து இதில் இதெல்லாம் வாங்கிட்டதுனால நான் வந்து இதில் வந்து வெறும் சிக்கன் பர்கர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மட்டன் வந்து நல்லா வந்து சாப்ஸ் பண்ணி அது கூட வந்து ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு ஒரு டிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அப்படி பார்க்கும் பொழுதே டெம்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து சாப்பிட்லாம். தேஜாய் வந்து அவசரப்படுறாரு. இல்லை வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேறு இருக்குல்ல, அதனால் ஏ அது அது இது தாண்டா மட்டன் தாண்டா, சாப்பிடு. எப்படி இருக்குது?
நாம சொல்றத விட பசங்களை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா வந்து இப்ப இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து எல்லாம் லீவ்ல இருப்பாங்க இல்லையா. சோ இந்த பர்கர் ஷாப் நீங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இப்படி விதவிதமா வந்து வாங்கி கொடுக்கலாம். ஓகே, சோ இது இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்கன் பர்கர். இப்படி இப்படி தேஜா இங்க பாரு, இப்படி இப்படி திருப்பிக்கணும். ஓகேவா? வாவ், சூப்பரா. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் வந்து ஓப்பன் பண்ண வந்தே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க சைட்ல இருந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ் மீட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து இந்த பன்னை பற்றிலாம் வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு பர்கர் ஷாப்க்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு மாடியில் வந்து இருக்குது, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து கீழேயும் வந்து இருக்குது. நல்லா பெரிய ஷாப்பாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் மில்க் ஷேக் இருக்குது அண்ட் வந்து டெசர்ட்டில் வந்து ப்ரௌனி கேக் இருக்குது. அண்ட் இது வந்து பஃபலோ விங்ஸ். இது வந்து தேஜாய் கேட்டார் விங்ஸ் வேணும் அப்படின்ட்டு, அதுக்குள்ளே பர்கரை வச்சிட்டாரு சார். விங்ஸை பார்த்த உடனே அதுக்கு தாவிட்டார். சரி தேஜா, இப்போ நீ பர்கர்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குது? சாப்பிடுவாங்க பட் நம்ம இஷ்டம், நம்ம எதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சாப்பிடுறேன். ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறோம் நம்ம. அங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுதே பயங்கர டெம்ட் ஆகுது. மட்டன், ஐயோ பேர் சொன்னாங்களே எனக்கு மறந்து போச்சு. பா சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே சாப்பிட்ற ஒவ்வொரு ஐட்டமும் அவங்க சொன்னது என்னமோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எல்லாமே பண்ணுறோன்ட்டு அதே மாதிரியே அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது டிஷ்ஷஸ்ஸு பர்கரில், அண்ட் வந்து நான்வெஜ்லேயும் கிடைக்குது. அதுவும் தனித்தனி கிச்சன் இருக்குது அப்படின்னாங்க, அவங்க வீடியோவில் சொல்லும்போதே கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல ஒரே கிச்சனில் வச்சு தானே செய்வாங்க. இப்போ நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து எனக்கு அந்த நான்வெஜ் இல்லாமல் வந்து வெஜ் பர்கராக வேணும் அப்படின்னா நல்லா செப்பரேட் கிச்சன்லாம் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெஜிடேரியன் லவர்ஸும் வந்து வெஜ் பர்கர்லாம் வந்து சாப்பிட்லாம். எப்படிதான் இருக்குது பஃபலோ விங்ஸ்? நாம் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். இதை மெயின் ஹீரோக்குள்ளே போகிறதுக்குள்ளே இதெல்லாம் சாப்பிட்லாம். பா சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்னன்னைக்கு நம்ம பை பண்ணுறோம் ஃப்ரெஷ் மீட் அப்படின்னு இருக்காங்க. அது சாப்பிடும்பொழுது நமக்கும் ஃபீல் ஆகுது, தெரியுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இந்த பேர் நான் மறந்துட்டேன் இல்லையா, இது வந்து லேம்ப் லோடட் ஃப்ரைஸ். உள்ளே வந்து அந்த ஃப்ரைஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து லேம்ப் வந்து நல்லா கொத்தி போட்டிருக்காங்க, மைனஸ்லாம் ஊற்றி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருந்தது இது. ஆக்சுவலாக அது எனக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்குது மறுபடியும். ஓகே, நம்ம வந்து மெயின் ஹீரோ நம்ம பர்கர் அவங்களுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைமாக வந்து நல்ல வந்து மட்டன் பர்கர் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த பன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குற பர்கர் பன்னு மாதிரி இல்லை, பன்னே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது சாஃப்டாக இருக்குது. நல்லா ரெண்டு லேயரில் வந்து மட்டன் பீஸ் வந்து வச்சுருக்காங்க. மட்டனில் பொதுவாக வந்து பர்கர் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். ஃபாரினில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரினில் சாப்பிடக்கூடிய அந்த ஃபீல் தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிடும்பொழுது கிடைக்குது. ஸோ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு நீங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து நல்லா ட்ரை பண்ணலாம். இந்த பர்கர் சாப்பிட்றதுல என்ன ஒரு கஷ்டம்னா அந்த முழுசாக எடுத்து வாயில் வைக்கிறது தான் கஷ்டம். ஓகே, நான் என்னால் எப்படியாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். என்னென்னா நான் சாப்பிட்ட பர்கர்லாம் இந்த பன்னு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து இப்படி இப்படி அழுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக போகாது. இதை நான் இப்படி வச்சு அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் லேயரோடு அப்படியே போயிருச்சு, அவ்வளோ சாஃப்டியாக இருக்குது பன்னு. மட்டனும் வந்து நல்லா வந்து வேக வச்சுருக்காங்க. ஸோ மட்டனோட அந்த ஹார்டு இதெல்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொரு கடி கடிக்கலாமா? சக்ஸஸ், சூப்பராக இருக்கு. சிக்கன் பர்கரை பாதி காலி பண்ணிட்டான் தேஜாய். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. சிக்கன் பர்கர் வந்து இன்னும் ட்ரை பண்ணல தேஜாய். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பாதியை காலி பண்ணிட்டான். வழக்கமாக தேஜாய் வந்து பர்கர் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான், பட் இதில் வந்து இவ்வளோ அளவுக்கு சாப்பிட்டாரு சார். காலி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடணுன்ட்டு பிடுங்கிட்டேன். சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணிடலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பன் வந்து அப்படியே மெல்ட் ஆகுது,
இந்த பண்ணுக்கு வந்து அவங்க பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணா இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போஸ் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஸ்டூடெண்ட் காம்போன்லாம் வந்து அந்த கீழே போர்டில் வந்து பார்த்துருப்பீங்க, 249 அப்படிலாம் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்ததில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 99 இந்த பர்கரோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அண்ட் வந்து ஒரு ஃபேண்டா பாட்டிலும் வந்து வந்துடுது. ஸோ மஸ்ட் ட்ரை இந்த லேம்ப் ஃப்ரைஸ், இதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மற்றபடி இங்கே வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மட்டன் பர்கர் குறிப்பாக வந்து கிடைக்குது. மட்டன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பர்கர் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.